வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கடந்த சில வாரங்களாக நேயர்களே இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து நாம் பேசிட்டு வரோம் இந்த வாரமும் இந்திய இராணுவத்தில் வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பேச போகிறோம் நம்மோடு பேசுவதற்கு மேஜர் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஜெயந்த் சார் இந்த வாரம் நாம் இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறது குறித்து தான் சார் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சார் ஒரு ஒரு சிப்பாயா இந்திய ராணுவத்தில் சேர்றவர் சார் அவர் சர்வீஸில் இருக்கிறப்போ எந்த அளவுக்கு ப்ரொமோஷனில் போக முடியும் சார் ஒரு சிப்பாயாக இருக்கிறவர் அடுத்த ரேங்க் லேண்ட்ஸ் ரேங்க் சொல்லுவாங்க அப்புறம் ஹவில்தார் ஹவில்தார்ன்றது நம்ம போலீஸில் ஏடின்னு சொல்லக்கூடிய ஏடுன்னு சொல்லுவாங்க அந்த ரேங்க் வருவாங்க அதுக்கப்புறம் அவர் நாயப் சுபேதார் சுபேதார் ஆவார் எஸ்ஐ ரேங்க் வருவார் அதுக்கப்புறம் ஹான் கேப்டன் சுபேதார் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பார் ஒரு பெட்டலனுக்கு ஒரே ஒரு சுபேதார் மேஜர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாண்ட்ரி லெஃப்டினன்ட் அதாவது நியாயமான அதிகாரி அந்த பொஷனுக்கு வருவாங்க இப்போ ஸ்டேட் கேட்டரில் இருக்கவங்களுக்கு நியாயமான ஐபிஎஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வருவாங்க அதே மாதிரி கேப்டன் வரைக்கும் போகலாம் அவங்க

பண்ணி அனுப்புகிறாங்க சார் வெளி உலகத்தோடு வாடுவதற்கு ரொம்ப ஒரு கரெக்டான கேள்வி சார் இதில் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிப்பாயாகவே இருந்து ஒருத்தர் வெளியில் வராருன்னா ஒரு பதினாறு வருஷம் சர்வீஸ் கழிச்சு ஒரு வெளியில் வந்துருவார் ஸோ ஒரு முப்பது வயசுலேருந்து ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து இவங்க ரிட்டையர் ஆவாங்க அவர் எந்தெந்த ப்ரொமோஷனில் அவர் போகிறாரோ அதை பொறுத்த அந்த வயசுக்கு ரிட்டையர் ஆவார் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு துறை இருக்குது டெல்லியில் ஒரு ஒரு மாநிலத்திலையும் இந்த ரீசெட்டில்மெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு கர்னல் வெட்டரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்த ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் அவரோட வேலையை வந்து இவங்களுக்கு உண்டான அந்த மறுவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவிலுக்கு சம்மந்தப்பட்ட இது ஸோ முதல்ல அதற்கு உண்டான படிப்பு அதை அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் படிக்கணும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கணும் சர்வீஸில் இருக்கிறப்ப நீங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு இல்லை கடைசி ஒரு ஒரு வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் ஆஹா

இது முக்கால்வாசி வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து தனியார் கல்வி நிறுவனம் சரிங்க சார் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க இது தவிர வந்து சில பேர் சுயதொழில் வாய்ப்பு அப்படின்னு போறவங்களுக்கு அங்கே நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் தங்களோட ஓன் அவுட்லெட்ஸ் வச்சிருப்பாங்க பாரத் பெட்ரோலியம் உங்களோட ஓன் அவுட்லெட் அதை எடுத்து நடத்தக்கூடிய அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பா இந்த டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பால் ரீட்டைல் அவுட்லெட்டு இந்த மாதிரி சில சுயதொழில் வாய்ப்பு வாய்ப்புக்கும் நிறைய ஒரு பிரகாசமான ஒரு இது இருக்கு சார் தொடர்ந்து பேசுவோம் சார் காலர் ஒருத்தர் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ ஹலோ வணக்கங்க வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி பேசுங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் சார் மதுரையில இருந்து பேசுறேன் சார் உங்க பேர் சார் சாதிக் உங்க கேள்வி என்ன சார் சார் இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி பத்தி நோட்டிஃபிகேஷன் போட்டுருந்தாங்க சார் ஸோ அதோட ஜாப் ப்ரொஃபைல்லாம் எப்படி பார்ட் டைம் ஜாப்ன்றாங்க ஸோ அதை பத்தி கேட்கணும் சார் ஓகே நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மி பற்றி கேட்குறீங்க உங்கள் கேள்வி அது பார்ட் டைம் தான் இந்த பார்ட் டைம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையோ உங்களுக்கு இருக்கணும் அது தொழில் வந்து சாதிக்க அது விவசாயமாக இருந்தால் கூட அதுவும் தான் ஸோ உங்களோட குறைந்தபட்ச இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருக்கணும் அந்த அந்த என்ட்ரிக்கு நீங்கள் டென் ப்ளஸ் டூ கிடையாது நீங்கள் இந்த பார்ட் டைம் சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள் போகக்கூடிய டெரிட்டோரியல் ஆர்மிக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் இதெல்லாம் க்ளியர் பண்ணி நீங்கள் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற அந்த இதையும் க்ளியர் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் அப்படின்றது குறைந்தபட்சமாக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அதுக்கு அந்த பயிற்சியின் போது உங்களுக்கு ஒரு அதிகாரிக்கு உண்டான எல்லா விதமான அந்த ஊதியம் சேலரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நிலைப்பாடு எப்படின்றத பொறுத்து நீங்கள் கண்டினியூ சர்வீஸ் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் திரும்ப போகலாம் ஆனால் வருஷத்துக்கு அறுபது நாள் அப்படின்றது கட்டாயம் நன்றி சார் சார் இப்போ இந்திய ராணுவத்தில் சார் பெண்கள் வந்து அனைத்து துறைகளிலும் சாதிக்கிறவங்களா இருக்காங்க சார் இந்திய ராணுவத்தில் பெண்கள் நுழைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த பிரிவுகள் கீழே இருக்கு சார் இதுல ரெண்டு வகையான இதுல நுழையலாம் ஒன்று வந்து நீங்க சிப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சோல்ஜர் அப்படின்னு மிலிடரி போலீஸ்ல மட்டும் நீங்க நுழையலாம் அதுவும் போன வருஷம்தான் இந்த பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு அரசாங்கம் வந்து மில்ட்ரி போலீஸோட வேலை வந்து இன்றைக்கி சிவில்லில் ஒரு போலீஸ்காரர் என்ன வேலை செய்கிறாரோ அதே இதை நீங்கள் வந்து மிலிட்ரிக்குள்ளே செய்வீங்க அங்கே இருக்கிற டிசிப்ளின் நீங்கள் என்ஷோர் பண்ணுறது அங்கே இருக்கவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அதில் ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து திருட்டில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இதுக்கு வந்து டென்த் பாஸ் அப்படின்ற அதே த கல்வித்தகுதி தான் இதுக்கும் இருக்குது ஹைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வரும் பெண்கள் வந்து எந்த இதுன்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பத்திரெண்டு சென்டிமீட்டர் உங்கள் உயரம் இருந்தாலே நீங்க வந்து இதுக்கு தகுதி மிலிட்டரி போலீஸ்ல போகலாம் மிச்ச எல்லா தகுதிகளுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் இருக்கும் நீங்க அன்மேரிடா இருக்கணும் அந்த டாட்டூ போடுறது எல்லாமே அதே மாதிரிதான் அடுத்தது வந்து நீங்க ராணுவ அதிகாரியா பெண் ராணுவ அதிகாரியா நீங்க உள்ள வர்றது அதுல பலதரப்பட்ட பிரான்சஸ் இருக்கு அதுல உதாரணத்துக்கு எஜுகேஷனல் பிரான்ச் ஆர்மி எஜுகேஷனல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பிஎட் எம்எட் முடிச்சுட்டு நீங்க அதுல வந்தா நீங்க வந்து கல்வியாளரா நீங்க ஒரு பயிற்சியாளரா உள்ள வரலாம் டீச்சிங் உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கா இருக்கு இந்த இந்த இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎட் எம்எட் வேணும் உங்களுக்கு இந்த ஏஐசின்னு சொல்லக்கூடிய ஆர்மி எஜுகேஷன் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இதுக்கு அப்புறம் வந்து தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் இருக்கு இன்ஜினியரிங்ல சிக்னல்ஸ் இருக்கு இஎம்இ இருக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கு அந்த கல்வி தகுதி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி படித்தவங்க அந்த தொழில்நுட்பத்தில் உள்ள போயிருக்காங்க இதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர் ஆர்மி சர்வீஸ் கோர்ன்னு சொல்லிட்டு முக்கியமான இது இந்த உங்களோட உணவு இதெல்லாம் வெடி மருந்து இந்த எல்லா விதமான சப்ளையும் கொண்டு போகிறது அவங்க அதற்கு நீங்கள் நார்மல் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இது தவிர வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஏபிஎல் முடிச்சவங்களுக்கு லா முடிச்சவங்களுக்கு தனியார் என்ட்ரி இருக்கு பிஏபிஎல் அல்லது எல்எல்பி ஏதாவது ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று லா முடிச்சிருக்கணும் நீங்க லா முடிச்சிருக்கணும் அது அந்த அந்த டிகிரி வந்து லா அப்படின்னு சொன்ன ஏஐசிடினு சொல்லக்கூடிய அந்த அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில ஏதாவது நீங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இல்லை தேவையில்லையா சார் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே போகும் நீங்க ஃப்ரெஷ்ஷாகவே போகிறீங்க இந்த வருஷம் நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கும்போது கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஓ அந்த ஒரு இது இருக்கு அது வந்து ஜட்ஜ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் சொல்லி ஜாக் பிரான்ஸ் சொல்லுவாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட வேகன்சிகள் வரும் இந்த தடவை வந்து ஒரு ரெண்டு வேகன்சி வந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு வேகன்சிக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஒரு லாயராக உள்ளே போகிறவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அது அலகேஷன் சீட் லிமிட்டடாக இருந்தாலும் அதில் காம்படிஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இது தவிர வந்து உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் அந்த ஆர்ம்ஸ் அப்படி ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்னு போகிறது இந்த போஃபோஸ் அந்த மாதிரி ரெஜிமெண்ட்லேயும் இப்போ பெண்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கும் வந்து டிகிரி தான் வந்து தேவைப்படும் தொடர்ந்து பேசணும் சார் காலர் ஒரு சார் லைனில் இருக்காங்க ஹலோ வணக்கங்க ஹலோ சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் உங்க பேர் என்னங்க எங்க இருந்து பேசுறீங்க என்னுடைய பேர் கணேசன் சார் நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன் உங்க கேள்வி என்ன சார் சார் இப்போ என் பையன் வந்து 12th முடிச்சிருக்கான் சொல்லுங்க ஆ டுவெல்த் முடிச்சிருக்கேன் சார் டுவெல்த் முடிச்சுட்டு டேரெக்டா இப்போ ரன்னிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு டேரெக்டா ராணுவத்தில் சார் பேசுங்களா இல்ல அதாவது வந்து இந்த அகடாமின்லாம் இருக்கு இல்லையா அதாவது ஐ ஆபிசர் அகடாமின்னு இருக்கு அதுல சேர்ந்து கோச்சிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ராணுவத்தில் இருக்கா பேசுங்களா சார் இல்ல நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க சிப்பாய் அப்படின்னு சோல்ஜர் என்ட்ரில நீங்க உள்ள போகலாம் அதுக்கு டென்த் தகுதி இருந்தாலே போதும் நீங்கள் ப்ளஸ் டூன்னா இன்னொரு ஒன் இயர் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பத்தொம்பது இருபது வயசு வரைக்கும் தான் அதில் போக முடியும் இன்னொரு அதுலயே டெக்னிக்கல் என்ட்ரி இருக்கு சே சோல்ஜர்ல அதில் நீங்க ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போகலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க ஆஃபீசஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில சொல்றது அது அதிகாரிகளுக்கான ஒரு இது அதுக்கே நீங்க வந்து மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்க ஒன்னு அவரை மேல படிக்க வைங்க படிக்க வச்சு டிகிரி முடிச்சுட்டு அதிகாரிகள் என்ட்ரியா வரலாம் இல்லை இப்பவே அவருக்கு போற ஆர்வம் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்ச உடல் தகுதி நம்ம போன போன தடவைக்கு நம்ம இன்டர்வியூல பேசியிருக்கோம் அதோட டீட்டெயில் இன்னைக்கும் வந்து புதுவியம் யூடியூப்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க அதை அதில் நம்ம தெளிவாக என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ உங்களோட இது வந்து இன்னைக்கு ஒன்று இந்த ரூட்டில் அந்த ரூட் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க நீங்கள் சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க சார் ஓகே வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் நான் திருச்சியிலேருந்து லோகேஷ் பேசுகிறேன் சார் உங்கள் கேள்வி என்ன சார் ஆ சார் இப்போ என் தம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எஸ்எஸ்சியில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டான் மெடிக்கல்லாம் ஃபிட் ஆகிட்டான் ஆனால் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு விடுறப்ப பேர் வரல ஸோ செகண்ட் லிஸ்ட்டு வெயிட் பண்ணலாங்களா இல்லை அடுத்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு போகலாங்களா நீங்க அடுத்த रिक्वायरमेंटக்கு போங்க சார் எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டாரா அவரு हां எல்லாமே கிளியர் பண்ணா சார் மெடிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டாங்க மெடிக்கலும் கிளியர் பண்ணிட்டாங்களா ஆ பண்ணிட்டாங்க சார் சிடிஎஸ் சிடிஎஸ் எழுதினாருங்களா அவரு சார் சிடிஎஸ் एग्जाम எழுதி அப்புறம் எஸ்எஸ்பி போனீங்களா இல்ல டைரக்ட் என்ட்ரி ஆமா சார் एग्जाम எழுதி சார் பாஸ் ஆனாங்க எக்ஸாம் எழுதி போனீங்களா இப்போ மெரிட் லிஸ்ட் வராட்டி இப்போ இந்த அடுத்த இப்போ இப்போ வர அந்த கரோனால ஒரு ஆறு மாதம் கேப்பில் போயிட்டு இருக்கு இப்போது இப்போது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருதான்னு பாருங்க இன்கேஸ் வராட்டி நீங்கள் இன்னொரு எஸ்எஸ்பி அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த மாதம் வந்துடணும் ஏன்னா இது கொஞ்சம் கொரோனா நல்லா டிலே ஆகிட்டு இருக்கு இப்போது ஆகஸ்ட் மாதம் இந்த கோர்ஸ் வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு எழுதுங்க

நீங்கள் இன்கேஸ் கான்ஃபரன்ஸ் அவுட் ஆகிறீங்கன்னா உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் கிளியராக பேசியிருப்பாங்க நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்க உங்களுக்கு எங்கே நீங்கள் இதாகுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இன்னொரு தடவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உங்களோட வெற்றி நிச்சயம் சார் இப்போ நம்ம பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுறேன் சார் ஆணவத்தில் சார் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது விமன் மிலிடரி போலீஸ் சொன்னீங்க அதன் பிறகு லாயராக சொன்னீங்க நர்சிங்க்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா நர்சிங் மிலிட்ரி நர்சிங் கோர் அப்படின்றது தனியாகவே இருக்குது நீங்கள் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா நீங்கள் அதில் போகலாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை நீங்க நீங்கள் டிகிரி இருந்ததுனால நீங்கள் உள்ளே போகலாம் இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற பெண்கள் என்ன நர்சிங் ஆன் நர்ஸ்கள் சார் ரெண்டு பேருக்குமே உண்டு நீங்கள் அதில் உள்ளே போகலாம் நர்சிங் தனியாக ஒரு இது இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை இருக்காங்க இது தவிர வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போகலாம் ஆர்மியில் டாக்டராக நீங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது நீங்கள் டேரெக்டாக கேப்டனாக போவீங்க ரெண்டு வருஷத்தில் நீங்கள் மேஜராகிடுவீங்க இந்த அஞ்சு வருஷம் உண்டான அந்த தகுதியை வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு அந்த இதை கொடுக்குது இது தவிர பிடிஎஸ் எம்டிஎஸ் டென்டல் முடித்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதில் இருக்குது நம்ம மக்களுக்கு பேருக்கு அதில் தெரியலை டென்டல் பொறுத்த வரைக்கும் அதே தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை டென்டலோட ஆர்மியோட டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரங்களில் தான் இருக்கும் ஸோ உங்களோட போஸ்டிங்கே வந்து முக்கியமான நகரங்களில் தான் வரும் நர்சிங் டென்டல் மெடிக்கல் எம்பிபிஎஸ் இந்த மூணுத்துக்குமே வந்து என்ட்ரி இருக்கு இன்னைக்கு இந்த இது ஆஃபீஸர் லெவல் லெவல் சொல்றீங்க சார் இப்போ பிளஸ் டூ லெவல் முடிச்சுவங்க நர்சிங் அந்த மாதிரி நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் ஆர்மியோட மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி இந்தியாவோட ஒரு நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் புனேல இருக்கு சரிங்க சார் நீங்க அதுக்கு தனியாக ஒரு தேர்வு எழுதணும் நீட்ல வராது அது அதுக்கு தனியாக ஒரு தேர்வை நீங்க எழுதி அதில் நீங்கள் கிளியர் பண்ணால் ரொம்ப ஒரு கடினமான ஒரு போட்டி இருக்கும் அதில் அதில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் அங்கே கவர்மெண்ட்டை உங்களுக்கு படிக்க வைக்கும் ஃப்ரீயாக படிக்க வைக்கும் ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு அந்த அஞ்சு வருஷம் எம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து உடனே வேலை செய்ய முடியாது நீங்கள் மிலிட்ரியில் தான் ஜாயின் பண்ணணும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு மேற்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ராணுவ சேவை இருபது வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து ஒர்க் பண்ணலாம் சரிங்க சார் தொடர்ந்து பேசுங்க சார் காலர் ஒருத்தர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் ஆ வணக்கம் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் நீங்கள் சார் நான் சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் வணக்கம் உங்கள் கேள்வி என்ன சார் என்னுடைய கேள்வி வந்து என்னுடைய சன் வந்துட்டு அட் வந்துட்டு காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறது பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் பைனான்ஸ் சொல்லுங்க டுவெல்த் வந்துட்டு அவர் வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுக்க முடியல அவர் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் காம்பஸ் குரூப் எடுத்தாரு இப்போ காலேஜ் வந்து பிகாம் வந்துட்டு பைனல் இயர் பண்ணிருக்கு அவர் வந்து ஆபீஸ் லைன்ல வந்து என்ட்ரி ஆகிறது சான்ஸ் இருக்குதா நிச்சயமா இருக்குங்க அவர் ஆபீசர் ராணுவத்துல அதிகாரியா உள்ள வரதுக்கான என்ட்ரி நிச்சயமா இருக்கு பிகாம் டிகிரி முடிக்கணும் டிகிரியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வேணும் முடிச்சுட்டு சிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பைண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இப்போலேருந்தே நீங்கள் அவரை கோச்சிங் பண்ண ஆரம்பிங்க இதுக்கு தனியாக பெரிய கோச்சிங்லாம் தேவையில்லை ஆன்லைனில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இதோட புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபைனலில் இருக்கும்போது அவர் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் கடினமாக ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னா இந்த கம்பைண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ரெண்டு முறை நடத்துவாங்க அரசாங்கம் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூல போய் அவரை க்ளியர் பண்ணாரு அதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலில் இருக்காங்க சார் அவங்களோட பேசுகிறோம் சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் ரெண்டாயிரத்தி ப வணக்கம் வணக்கம்மா அம்மா வணக்கங்கம்மா நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்கம்மா திருச்சியில இருந்து பேசுறேங்க சார் சரிங்கம்மா உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கம்மா என் கேள்விக்கு பையன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் சேர்ந்தா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் டிப்ளம்மா ட்ரிபிள் இங்கே சார் சரிம்மா

அவர் வயசு கடந்துட்டார் நீங்கள் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இது எல்லாமே பண்ணணும் முப்பத்தி மூணு வயசில் வந்து இதில் வாய்ப்புகள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அந்த டெரிட்டோரியல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அது பதில் பட் அதுக்கு வந்து டிப்ளமோ பத்தாது டிகிரி வேணும் எதுவும் பண்ண முடியாது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் மேடம் இருக்கு வேற எதுவும் பண்ண முடியாது வயசு தாண்டிடுச்சு அவருக்கு இப்போது சார் ஓகே சார் சார் இப்போ பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து பேசிட்டு இருந்தோம் சார் இப்போ எஸ்எஸ்சி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் வாய்ப்புகள் இருக்கா சார் பெண்களுக்கு ஒரே அதிகாரி என்ட்ரின்றது என்ட்ரீன்றது ஒன்றுதான் நார்மல் டிகிரி முடிக்கிறவங்க அவங்க அவங்க என்சிசியில் இல்லை அப்படின்றவங்க கம்பைன்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகலாம் உள்ள போலாம் உமன் ஸ்பெஷல் என்ட்ரி சர்வீஸ் ஸ்கீம் இருக்கு அதை அவங்க இன்டர்வியூ டேரெக்டாக போகலாம் என்சிசி சி சர்டிபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்சிசி என்ட்ரின்னு தனியாக இருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குது உள்ள உங்களை அந்த அந்த மொத்த இதில் ஜென்ரலில் போகாமல் நீங்கள் என்சிசி என்ட்ரின்னு தனியாக ஒரு என்ட்ரி இருக்குது அதில் நீங்கள் போகலாம் இப்போ அதில் என்சிசி சி சர்டிஃபிகேட் வாங்கினவங்க உள்ளே மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும் ஸோ உங்கள் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதனால தான் மாணவர்களுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன் ஸ்கூலில் இருக்கும்போது என்சிசியில் சேர்றது தங்களோட ஒழுக்கம் அடுத்தது அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் என்சிசி வந்து உங்களை டிசிப்ளின்டாக கொண்டு போவோம் அது ஒன்று இது தவிர வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் என்ட்ரி இருக்குது இன்ஜினியரிங் முடித்த பெண்கள் இன்ஜினியரிங் ஆமாம் கேட்க இன்ஜினியரிங் முடித்த பெண்கள் எல்லாருமே இந்த டெக்னிக்கல் என்ட்ரிவில உள்ள போகலாம் இந்த டெக்னிக்கல் பிரிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சிக்னல்ஸ் தொலைத்தொடர்பு மூணாவது இன்ஜினியர்ஸ் இந்த மூணு பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவு எடுக்கலாம் அதுக்கு அவங்க எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை அதுக்கும் அவங்க டேரக்டாக இன்டர்வியூ போகலாம் ஸோ அந்த டெக்னிக்கல் என்டர்வியூல போறவங்களுக்கு அதற்குள்ளேயே தான் காம்படிஷன் இருக்கும் அதில் ஒரு ஜென்ரலாக இருக்கவங்க ஒரு பிகாம் முடிச்சவங்க பிஏ முடிச்சவங்க அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாது 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 ஸோ அதுவும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அவங்க சார் இப்போ நம்ம தோட்டம் பேசிகிட்டு இருக்கிற பசங்க சார் விமன் மிலிட்ரி போலீஸ் இருக்குது சார் அவங்க அது உள்ள நுழை முன்னுரிமைகள் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கோட்டா இருக்கா சார் அவங்களுக்கு இல்லை இதில் வந்து நீங்கள் ஜாதியை பேஸ் பண்ணியோ மதத்தை பேஸ் பண்ணியோ அது அது எந்த கோட்டாவுமே கிடையாது என்சிசியில் இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக மார்க் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் உமன் ஒரு மகளிர் நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க டிவிஷன் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவலில் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மார்க் இருக்கு அந்த பெண்ணோட அந்த அந்த பெண்ணோட தந்தை இல்லை அவங்க அண்ணன் யாராவது இராணுவத்தில் இருந்தாங்க ஏற்கனவே இருந்து பணி புரிஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு சில மார்க்குகள் இருக்குது அதே மாதிரி வீரப்பதக்கம் வாங்கின ராணுவ வீரரோட மகளா இருந்தாங்கன்னா அதுக்கு சில வாய்ப்புகள் இருக்காங்க இது இருக்கு ராணுவத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரரோட மனைவிக்கு ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கு வீரநாடி அப்படின்னு சொல்லுவாங்க வீரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல அவங்களுக்கு வந்து எடுப்பாங்க ஏஜ் ஏஜ் ரிலாக்சேஷன் ஏதாச்சும் உண்டு 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 ஹைட் கூட நர்சிங்க்கு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் உண்டுங்களா சார் இப்போ அவங்களுக்கு இல்லை அதே தான் ஹைட் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி சென்டிமீட்டர் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தேவை ஹைட் உங்களுக்கு சேமாக இருக்கணும் கலர் பிளைண்ட்னஸ் சொல்லக்கூடிய அந்த சில இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த நாக் நீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கலர் பிளைண்ட்னஸ் உங்களோட பார்வை திறன் எவ்வளோ இருக்கு கேட்கும் திறன் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு கார்டியல் சர்ஜரி ஏதாவது நடந்திருக்கா இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும் அது இது குறைபாடுகள் இருந்தா உடனடியாக பண்ணிடுவாங்க இனிமேல் இதுல ரெண்டு வகையான ரிஜெக்ஷன் இருக்கு டெம்பரரி ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குமனட் ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கு கண்ணுக்கு பார்வைக்கு வந்து நீங்க ஒரு லேசிக் சர்ஜரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பாவை குருவாக்கில் இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா ராணுவம் லேசிக் சர்ஜரி பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வரலாம் அப்படின்றாங்க ஓஹோ இப்போ அந்த ஒரு வருஷம் நீங்கள் டைம் இல்லை நீங்கள் முன்னாடியே போய் என்ற இன்டர்வியூலாம் கொடுத்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா சரிங்க சார் ஒரு ஆறு மாதம் நின்றுட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இதே வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது பர்மனன்ட் ரிஜெக்ஷன் சரி சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துடும் சார் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் நேர்களே இந்த அரை மணி நேரம் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த வாரமும் பெண்களுக்கு இந்திய ராணுவத்தில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து படைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்